what did he say? 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 Samaga palaga pade, what did he say? Samaga palaga pade, what did he say? 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 Samaga palaga pade, what did he say? Samaga palaga pade, what did he say? Samaga palaga pade, what did he say? Matti arase, matti arase, matti arase. Engalukku satta palaga pade valangide. அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவையின் சார்பாக இன்றைக்கு மாபெரும் அரசு கண்டன கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். இந்த கூட்டம் அன்னைக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வேளையில அரசுக்கு எங்களுடைய சாதி பெயரை மாற்றம் செய்ய சொல்லி நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமா மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுல எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கல அரசாங்கம். அதோட மற்ற இந்த சமூக நீதி வழங்குற அரசாங்கம் இந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் எம்பிசி பட்டியல்ல 186 ஜாதிகள் இருக்கு. அந்த ஜாதிகள்ல இந்த ஒரு ஜாதிக்கு மட்டும் தொழில் பெயரோடு இணைச்சி சர்வை தருவது வந்து ஒரு அவமானத்துக்குரிய விஷயமா பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு குலத்தொழில் ஒழித்த ஒரு இயக்கமாக இன்னைக்கு பேசப்படுற திராவிட கழகம் இன்னைக்கு இந்த ஒரு சாதிக்கு மட்டும் அந்த குலத்தொழிலோடு சேர்த்து சொல்வது எங்களுக்கு வந்து வஞ்சிக்கப்படுற மாதிரியும் எங்களுடைய இழிவு நிலையை ஏற்படுத்துற மாதிரி இருக்குது. இந்த சூழலிலிருந்து அந்த ஜாதி பெயர் இருக்கக்கூடிய தொழில் பெயரை நீக்க வேண்டுங்கிறது முதல் கோரிக்கையாகவும் அதோட இருக்கக்கூடிய அந்த தொழில் பெயரோடு ஒப்பிட்டு அனைத்து மக்களும் அந்த சாதியை வந்து தொழில் பெயரோடு சேர்த்து அழைப்பதனால அந்த சாதி பெயரையும் மாற்றி தர வேண்டும்னு கேட்கிறோம். அதே போல எங்களுக்கான இந்த சமுதாயத்திற்கு அரசாங்க சலுகைகள் இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்கல. அந்த அரசாங்க சலுகைகள் அரசு இனிமேல் தந்தே ஆகணுங்கிற ஒரு கோரிக்கையோடு தான் அந்த முதல்கட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கிறது. அதே போல எங்க சமுதாயத்திற்கான ஒரு கல்வி வேலை வாய்ப்புகள் உயர்வதற்கான ஒரு இடஒதுக்கீடு தனியாக நாங்கள் கேட்குறோம். இல்லை பல சமுதாயங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பெற்று இன்னைக்கு வந்து பல்வேறு துறைகளில் மேலே வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சமுதாயம் மட்டும் மேலே வரல. அது ஒரு காரணமாக இதை வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு வலுவான ஒரு ஆர்ப்பாட்டமாக அரசாங்கத்தை தெரிவித்த கடமைப்பட்டிருக்கோம். அதே போல பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய சமுதாயத்துடைய ஆட்களுக்கு தொடர் வன்முறைகளும் வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலை உருவாகினால பல்வேறு இடங்களில் தற்கொலைக்கு தோன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து கொலைகள் நடப்பு வேணும், சட்ட பாதுகாப்பு வேணும். அதுபோல இதுவரைக்கும் நடந்திருக்க கொலைகளுக்கு அரசு நீதி வழங்க வேண்டும், அதுக்கு கரிய உரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும், அவர்களுக்கு நியாயமான சலுகைகள் தர வேண்டும். அதுல நிதி உதவி கண்டிப்பா வேணுங்கிறத எங்களுடைய கோரிக்கையா வச்சிருக்கோம். அது மட்டும் கிடையாது, அதே போல அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு தர வேண்டுங்கிறத கோரிக்கையா வச்சிருக்கோம். எங்களுடைய சமுதாயம் மட்டும் கிடையாது, ஒடுக்கப்படுகிற மறுக்கப்படுகிற எந்த ஒரு சமுதாயம் வந்தாலும் அது குரல் கொடுக்கிறதுக்கு ராஜகுலத்தூர் பேரவை தயாராக இருக்கிறது. சமுதாயத்துல பல்வேறு வரலாறுகள் இருக்கு, அது ஆன்மீக ரீதியான வரலாறு நிறைய இருக்கிறது. இன்னைக்கு ஆன்மீகம் இல்லைன்னு சொல்ற நிறைய கழகங்கள் இருந்தாலும் ஆன்மீகத்தை ஒட்டி பல்வேறு இந்துக்கள் மதத்துல இருக்குது. அது போல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வீரபத்தருடைய வரலாறு இருக்கட்டும், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாருக்கு பெண் கொடுத்த வரலாறு இருக்கட்டும், இது மாதிரி ஆன்மீக வரலாறு இருக்குது. அதே போல தஞ்சாவூர்ல 1247 மன்னார்குடி பக்கம் இருக்க திருமங்கோட்டையில பிறந்த வீர பெரு அகம்படியாருடைய எங்களுடைய ஒரு சமுதாய மன்னர் அவரு. அது போல பல்வேறு மன்னர்கள் பல்வேறு தேசங்களை சொல்லலாம், அதை ஒட்டி நாங்க கேட்கிறோம். அது இல்லாம எங்களுடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஜாதி பேச வழங்கும் போது அந்த 38வது பிரிவுல ராஜகுலான் இருக்கு, அந்த ராஜகுலாங்கிற ராஜகுலத்தோடு நாங்க கேட்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை அரசாங்கத்தை வைக்கிறோம். அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி செய்யலன்னு சொன்னா இந்த சமுதாயத்திற்காக நாங்க என்னவா சேர்த்து தயாரா இருக்கோம்.